ஐ இந்த வீசிங் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னையில் எடுக்கிறேன் 10 வருஷம் 15 வருஷம் சொல்லிட்டு அவர் மெட்டானாலிசிஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறான்னா வைட்டமின் சி நீ ரெகுலராக எடுத்தீங்கனாலே வீசிங் கம்மியாகும்னு சொல்கிறான். அந்த மெட்டானாலிசிஸ் வந்து க்ரானிக் அப்செக்டிவ் பல்மர் டிசீஸ் சொல்லுவோம், அதை வச்சு நான் ரிசர்ச் பண்ண அதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது, க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் நிறைய டைப் போயிட்டுருக்கு. பட் சிம்பிளாக வைட்டமின் சி என்ன பண்ணுங்கன்னா ப்ரொக்கோலி, இந்த பச்சை மிளகாய், இந்த குடமிளகா, அதுக்கப்புறம் இந்த வைட்டமின் சி என்ன ஆரஞ்சு பழம், லெமனு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்தாலும் உங்களுக்கு வீசிங் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த வைட்டமின் சி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த கோவிட் டைமில் கூட அதிகமாக வைட்டமின் சி தேடி தேடி எடுத்தோம், அதை எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்ஸ் விமிசிலாம் எடுத்தோம் ஞாபகம் இருக்குல்ல. அந்த வைட்டமின் சி இஸ் ஃபார் எவ்ரி திங், பட் ஃபஸ்ட்டு இந்த வீசிங்க்கும் ஹெல்ப் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கோங்க வைட்டமின் சி நல்லதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டார், நான் இதெல்லாம் இந்த லெமன்லாம் குடிச்சு எனக்கு வீசிங் ஜாஸ்தியாகமா அப்படின்னு கேட்டேன். ஒரு பக்கம் அது நல்லது இருக்குது, ஒரு பக்கம் அது கூலிங்காக ஐஸ் தண்ணி போட்டு எடுத்தால் அதில் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் ஜென்ரலாக ஒரு மினிமல் குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ.